என் உயிரிலும் மேலான தேவரின மக்களுக்கு என் முதற்கண் வணக்கம். தயவு செய்து ஒரு 2 நிமிடம் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு செல்லுங்கள். நம் சமுதாயம் சார்ந்த முக்கியமான பதிவு, முக்கியமாக இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க வேண்டும். தற்போது நம் சமுதாயம் எப்படி எந்த நிலைமையில் உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். நான் தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற உண்மையாக இருக்கிறேன் என பல தலைவர்களும் கூறி ஊருக்கு ஒரு அமைப்பை நடத்தி வருகின்றனர் என்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இன்னும் சில காலங்களில் தெருவுக்கு ஒரு அமைப்பு என்று தேவரின அமைப்பு வந்து நம் சமுதாயம் முன்னேறி விடுமா? நீங்களே அறிந்திருப்பீர்கள். மத்திய மாவட்டம் ஒரு மாவட்டத்தில் கணக்கில் அடங்காத தேவர் அமைப்புகள் உள்ளன. ஏன் அந்த மாவட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு அமைப்பை கூட உருவாக்கலாமே? ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் தேவரின் அமைப்பு அதிகமாக இருக்கிறது. கேட்டால் நான் தான் உண்மையாக இருக்கிறேன், நான் தான் இந்த மக்களுக்காக உரிமையை பெற்று தருவேன், எந்த திராவிட கட்சியும் அண்டி பிழைக்க மாட்டேன், எங்கள் அமைப்பு தான் வெவ்வேறு, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என கூறிக்கொண்டு நம் தேவரின மக்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வருகின்றனர். நான் யாரையும் குறை சொல்லவில்லை, யாரையும் பெருமையாகவும் பேசவில்லை. இந்த சமுதாயத்தில் நடக்க இருக்கும் பிரச்சனைகளை ஒரு இளைஞனாகத்தான் சொல்கிறேன். வருங்காலமே இளைஞர்களின் கையில் தான் உள்ளது. இளைஞர்களே, நாம் தான் சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். நம் சமுதாயம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெரிகிறது, நம் சமுதாயம் அழிவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்று மட்டும் தெரிகிறது. தமிழகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாம் நினைத்தால் தமிழக முதல்வர் நாற்காலியிலும் அமரலாம். ஏனென்றால் திராவிட கட்சியில் எல்லா 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள் உள்ளனர் என அந்த கட்சியின் அமைச்சர்கள் அதிக மேடைகளில் பேசுவார்கள். ஆனால் அதை விட குறைவாகத்தான் இருப்பார்கள், அதை அனைவரும் அறிந்திருப்போம். இருந்தாலும் அவர்கள் கூறியபடியே 2 கோடி தொண்டர்கள் இருந்தாலும் நம் சமுதாயத்தில் குறைந்தது அதை விட அதிகமாக மக்கள் தொகை இருப்பார்கள். சிந்தித்தால் வெற்றி நம்மிடம். ஒரே அமைப்பு, ஒரே தலைவர் நம் சமுதாயத்தில் எப்போது தோன்றுகிறதோ அப்போதுதான் இந்த முக்குளத்தோர் மக்களுக்கு அரசியல் ரீதியாக நம் சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும். நன்றி, வணக்கம். தென்னாட்டு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.